அதாவது அவங்க சொல்லுகிற எல்லா தேதியிலையும் அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, நான் விடுதியில் இருக்கேன், அவங்க நிகழ்ச்சி நடந்ததாக சொல்கிற இடம் வேறு இடமா இருக்குது. டிஸ்டன்ஸ் ஹீலிங் நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. முழுக்க முழுக்க கட்டுக்கதையாக கற்பனையிலிருந்து அந்த தேதி நேரம் காலம் எல்லாவற்றையும் டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பெரிய கொடுமை என்னங்கய்யா, என்னுடைய ட்ராவல் கேலண்டரை பேஸ் பண்ணி அந்த அவங்களுடைய இந்த டேட்ஸை ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ட்ராவல் கேலண்டரை பார்க்க மறந்துட்டாங்க. என் ட்ராவல் கேலண்டரை மட்டும் பார்த்து அந்த டேட்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க, அவங்க ட்ராவல் கேலண்டரை பார்க்க மறந்துட்டாங்க. டிசம்பர் 1ஆம் தேதி இந்தியாவில் சேலத்தில் அவர் கற்பழிக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அமெரிக்காவில் நவம்பர் 30ஆம் தேதி, நமக்கு டிசம்பர்னால் அவங்க நவம்பர் 30ஆக இருக்கும். அதே நாளில் டாக்டரோட உட்காந்துருக்கிறதையும் டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கிறதையும் டாக்டர் தெளிவாக அதில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி தொடர்ந்து பல தேதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா முன்னுக்கு மின் முரணாகவும், முதல்ல அவர் கொடுக்குற அவங்க கொடுக்குற முதல் ஸ்டேட்மெண்ட்டில் எந்த தேதியும் டைமும் இல்லை, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டில் சில தேதி டைம் சொல்கிறாங்க, மூணாவது ஸ்டேட்மெண்ட்டில் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கு கரெக்ட் பண்ணது போக இருக்கிற எல்லா டேட்டுமே கூட கம்ப்ளீட்டாக முன்னுக்கு பின் முரணம் இந்த மெடிக்கல் ரெக்கார்டு மூலமாக மிக தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த நேரங்களில் நான் விடுதி ஆசிரமத்தில் கிளாஸில் ப்ரோக்ராம்ஸ் எடுத்துகிட்ருக்குறேன், அவங்க அமெரிக்காவில் இருக்காங்க, ஆனால் வேற எங்கேயோ கற்பழிப்பு நடந்ததாக சொல்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக முன்னுக்கு பின் முரணாக, இது எல்லாவற்றின் மூலமாகவும் அவர்கள் சொல்கிற எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே பொய் அப்படிங்கிறது மிக தெளிவாக ஆதாரங்களோடு நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த